ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகிலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மசாலா பிரெட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல நெய் விட்டுக்கலாம். இப்போ பிரெட் எடுத்து வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவையான அளவு பிரெட் எடுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 2-3 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா பேஸ்ட் நல்லா எண்ணெயிலே வதங்கணும், அப்பதான் நல்லா டேஸ்டியா இருக்கும். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிருக்கேன். இப்ப நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா பிரெட்லையும் மசாலா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்ப நல்லா மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய பிரெட் மசாலா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா நம்ம டேஸ்டுக்காக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா முகிலாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.